கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளையும் மக்கள் தொகை அடிப்படையில் 5 கட்டமாக 5 ஆண்டுகளில் அனைத்து துறையின் உதவியோட வளர்ச்சி பெற செய்வதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை, தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை, வேளாண்மை பொறியியல் துறை, வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை, விதை சான்று மற்றும் அங்க சான்று அளிப்பு துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சி துறை, கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை, கால்நடைகள் பராமரிப்பு மற்றும் பால் வளத்துறை, நீர்வள ஆதாரத்துறை, மீன்வளத்துறை, தமிழ்நாடு மின்சார வாரியம் மற்றும் கைத்தறி, கைவினை பொருட்கள், நெசவு மற்றும் காதி துறை ஆகிய துறைகளை ஒருங்கிணைத்து வளர்ச்சி திட்டங்கள் செயல்பட உள்ளது. இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, பயன்படுத்தாத நிலங்களை பயனுள்ள நிலங்களாக மாற்றிடவும் மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவது. வேளாண் துறை மூலமாக மண்வெட்டி, கடப்பாறை, பாண்டு, அருவாள், ஸ்ப்ரேயர்கள், தார்பாய்கள், விதைகள், இடுபொருட்கள், தோட்டக்கலை துறை மூலமாக மரக்கன்றுகள், பழச்செடிகள், பூச்செடிகள், காய்கறி விதைகள், மார்க்கெட் கொண்டு செல்ல ட்ரம் மற்றும் ட்ரேகள், வேளாண் பொறியியல் துறை மூலமாக பண்ணை குட்டை, போர்வெல், சோலார் பம்ப் செட், டிராக்டர், ட்ரில்லர் போன்ற வேளாண் எந்திரங்கள், வேளாண் வணிகத்துறை மூலமாக உலர்களம் அமைப்பது, மதிப்பு கூட்டும் எந்திரங்கள் போன்றவைகளை மானியத்தில் வாங்கி பயன்பெறலாம். குறைந்தபட்சம் 2 ஏக்கர் வைத்திருந்து மின் இணைப்பு இல்லாத ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் இலவச மின் இணைப்பு மற்றும் மின் மோட்டார் மற்றும் போர்வெல் பெற்றுக்கொள்ளலாம். 10 விவசாயிகள் குறைந்தபட்சம் 15 ஏக்கர் தரிசு நிலம் வைத்திருப்பவர்களுக்கு உதவும் வகையில் இலவச மின் இணைப்பு, இலவச மின் மோட்டார், இலவச பைப்லைன் வசதி, இலவச மரக்கன்றுகள், இலவச விதைகள் போன்றவைகளை ஒரு குழுவாக இந்த திட்டத்தின் மூலம் பெற்று பயன்பெறலாம். கால்நடை துறை மூலமாக அசோலா வளர்ப்பு பயிற்சி மற்றும் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்படும். ஊரக வளர்ச்சி துறை மூலமாக பயனற்று கிடக்கும் அரசு புறம்போக்கு நிலங்களில் தேக்கு, செம்மரம், சந்தன மரம் போன்ற மரக்கன்றுகள் அமைக்க பெறலாம். அது மட்டுமில்லாமல் நீர்வளத்துறை மூலமாக குளம், குட்டைகளை தூர்வாருவதும், வருவாய்த்துறையில் பட்டா பெயர் மாற்றம் முகாம்களும் அமைக்கப்படும். இந்த திட்டம் பற்றிய விரிவான தகவல்களை பெறவும் விண்ணப்பிக்க விருப்பமுள்ளவர்களும் உங்கள் வட்டார வேளாண் விரிவாக்க மையத்தை அணுகவும். நன்றி.